உடல் முழுவதும் நவரத்தனம் போல மின்ற ஒரு கடல்வாழ் உயிரினம் தான் இந்த ஸ்ட்ராபெரி ஸ்க்விட் இந்த உலகத்தில் ஆச்சரியம் நிறைஞ்ச பல உயிர்கள் தான் வாழுது அப்படி கடல்வாழ் உயிரினத்தில் வித்தியாசமான முறையில் வாழக்கூடிய ஸ்ட்ராபெரி ஸ்குவிட் உயிரினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு ஸ்ட்ராபெர்ரி கலரில் அழகாக இருக்கும் பல பலன்னு ரத்தின கற்கள் வைரம் மின்னற மாதிரி இதோட தோற்றம் இருக்கும் இந்த ஸ்ட்ராபெரி ஸ்கூட்டோட ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் என்னென்னா தனித்துவமான அதோட வண்ணங்கள் சாய்ந்த கண்ணிமைகள் இதோட வண்ணங்கள் வந்து ஒளிரும் தன்மையுடையது இதனால் வேட்டையாடுபவர்களிடம் இருந்து கண்டுபிடிக்க முடியாதவாறு ஒளிந்து கொள்ளும் ஸ்ட்ராபெரி சுட்டை வந்து இஸ்டியோடியூத்திஸ் ஹெட்ரோப்சிஸ் என அழைக்கப்படும் சரி இந்த ஸ்ட்ராபெரி குவிட்ஸ் எவ்வளவு ஆழத்தில் வாழும் அப்படின்னு தெரியுமா ஐநூறு மீட்டர்லேருந்து ஏழ்நூறு மீட்டர் அதாவது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது அடியிலிருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு அடி ஆழம் வரை வாழும் ஆனால் இரவில் மட்டும் எவ்வளவு ஆழத்தில் இருக்கும்னா முந்நூறுலேருந்து நானூறு மீட்டர் ஆழத்தில் தான் இருக்கும் இந்த ஸ்ட்ராபெரி ஸ்க்விட் ஏன் ஒளிருது அப்படின்னா பொதுவாக கடல் வாழ்ற வாழ்கிற விலங்குகளில் ஒளி உமிழும் உறுப்புகள் வந்து இருக்கும் இந்த ஒளி உமிழும் உறுப்புகள் வந்து ஸ்ட்ராபெரி ஸ்க்விட் உடம்புல இருக்கிறதுனால இந்த சிறிய சிறிய ஒளிரும் புள்ளிகளை கொண்டு இருக்கிறதுனால அதோட ஒளிரும் தன்மை வந்து அழகாக தெரியும் கடலில் அரிதாக காணப்படுற இந்த விலங்கு ஸ்ட்ராபெரியோட மேற்பரப்பை போல தோலை வைத்திருக்கும் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இரண்டு கண்களை வெவ்வேறு கண்களை கொண்டுள்ளது ஒரு கண் மேல் நோக்கி மேல் செல்லக்கூடிய வகையில் இருக்கும் மற்றொரு சிறிய கண் வந்து கீழ் நோக்கி செல்லும் வகையில் அமைந்திருக்கும் பெரிய கண்கள் வந்து குமிழ் போன்று பெரியதாக இருக்கும் இந்த கண்ணோட நிறம் வந்து மின்னும் மஞ்சள் நிறத்தில் இல்லைனா பச்சை நிறத்தில் தான் இருக்கும் இந்த சிறிய கண்கள் அடியில் இருக்கிற கண்கள் வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும் இந்த ஸ்குவிட்டு என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடும்னா மீன்கள் சிறிய சிறிய அளவிலான பூச்சிகள் ஆகிய உயிரினங்களை தான் சாப்பிடும் ஸ்ட்ராபெரி ஸ்குவிட் டுலைட் ஸோன் என்று சொல்லக்கூடிய ஆழமான கடல்ல ஒரு பகுதியில் தான் வாழும் இதனோட ஆழம் எவ்வளவு இருக்கும்னா ஏழ்நூற்றி இருபத்தஞ்சு மீட்டர் அதாவது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு அடி ஆழத்தில் இருக்கும் இதனோட பகுதியோட பேர் என்னன்னா மாண்டேரி கேன்யன் என்ற பகுதியில் தான் வாழும் இந்த பகுதி ரொம்ப இருட்டாக இருந்தாலும் மிக ஆழமான கடல் போல இருட்டாக இருக்காது இந்த ஸ்ட்ராபெரிஸ்கிட்டோட ரெண்டு கண்கள் எப்படி செயல்படும்னா பெரிய வளைந்த கண் வந்து அதிகபட்ச ஒளியை பிடிக்கிறதுக்கு உதவும் கடலோட மேற்பரப்பில் நுழைற மொத்த ஒளியிலிருந்து இது ஒரு சதவீதம் மட்டும்தான் இந்த ஒளியை பிடிக்க இதனோட கண்கள் வந்து உதவும் இதன் சிறிய கண்கள் வந்து கீழ் நோக்கி பார்க்க முடியும் இவை வந்து பயோலூமி சென்சஸ் மூலம் கீழே உள்ள உயிரினங்களை வந்து ஸ்கேன் செய்யும் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ஸ்ட்ராபெரி ஸ்குவிட்டில் ஸ்ட்ராபெரி விதைகள் போல மேற்பரப்பில் அதோட தோல் வந்து தோற்றமளிக்கும் ஸ்ட்ராபெரி ஸ்குவிட்டோட தோலில் உள்ள புள்ளிகள் வழியாக ஃபோட்டோஃபோர்ஸ் எனப்படும் ஒளியை வந்து உற்பத்தி செய்கிற உறுப்பு உள்ளது சரி இந்த அழகான ஸ்கூட் வந்து எவ்வளவு இடையில இருக்கும் அப்படின்னு பார்த்தா இருபத்தொம்போது சென்டிமீட்டர் தான் அதாவது பதினொன்று புள்ளி அஞ்சு அங்குலத்தில் இருக்கும் அதுவே பெரிய ராட்சத ஸ்குவிட்டாக இருந்தால் ஒரு பஸ் அளவு இடையில இருக்கும் இந்த வீடியோவில் ஸ்ட்ராபெரி ஸ்குவிட் எப்படி அழகாக ஒளிருது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இது போல் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்